இருந்து உண்டாகிறார். ஆதியாகமம் ஜெனசிஸ் 32 அதிகாரம் சாப்டர் 32 29 30 31 வசனங்கள் வாசிப்போம். வெர்சஸ் 29 30 and 31. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be the holy name of the Lord. யாக்கோபு தேவனோடு ஒரு இரவு முழுவதும் போராடி கொண்டிருந்தான். Jacob was striving with the Lord for the whole night. அவனுடைய வாழ்வில் ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு அவன் கொண்டு வரப்பட்ட ஒரு நேரம். It was the time he brought into the wretched state of his life. ஒரு காலத்துல எப்படியும் வாழ்ந்து விடலாம் என்கிற நம்பிக்கையோடு இஷ்டப்படி செயல்பட்டு வந்த ஒரு மனிதன். He was a man lived accordingly any way he can live. ஆனால் இப்பொழுது குடும்பம், பிள்ளைகள், சந்ததிகள் என்று பெருகின உடனே அவன் தன்னுடைய வாழ்க்கையை அமைதியாக கொண்டு செல்ல முற்பட்டான். Now also he wanted to take his life peacefully when children and the wife and the seeds are increased. வாலிபனாக இருக்கும் பொழுது அவனுக்கு பலவிதமான திறமைகளும் அவனால் வாழ முடியும் என்கிற ஒரு துணிச்சலும் நம்பிக்கையும் அவனுக்குள்ளே காணப்பட்டது. When he was a old young man he got a brave and the capability and he can live boldly. ஆனால் இப்பொழுது குடும்பம், பிள்ளைகள், சந்ததிகள், ஒரு நிலவரம், ஒரு ஸ்தானம் வந்த பின்பு அவன் வாழ்க்கையில உள்ள சில சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயங்கினான். Now also he wanted to escape, he wanted to expect some nature when he got the children and the family and the seed. இப்பொழுது அவனுடைய சகோதரன் அவனுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. This is a situation his brother became an enemy to him. என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு சூழ்நிலை. He doesn't know what will happen in the next situation. அடுத்த நாள் காலையில அவன் என்ன சூழ்நிலையை சந்திப்பான் என்று அவனுடைய கற்பனையில கூட அது வர முடியவில்லை. In his imagination so he cannot get it what will happen in the next day morning. எத்தனையோ வருடங்களாய் பயப்படாமல் துணிச்சலாக செயல்பட்ட யாக்கோபு இப்பொழுது இரவிலே பதற ஆரம்பித்தான். Many days he was bold like he did not get any fear. Now in the night he was striving and fearing. அந்த சூழ்நிலையை அவன் கற்பனையில கொண்டு வந்த பொழுது அவனால அதை சிந்திக்க முடியவில்லை. When he brought the situation in his imagination he couldn't understand that. மனைவி, பிள்ளைகள், ஆஸ்தி, வருமானம், சேர்ப்பு இவைகளிலேயே கவனத்தை செலுத்தி வந்த மனிதனுக்கு சூழ்நிலை மாறின உடனே அவன் தடுமாற ஆரம்பித்தான். When the man's life, when the situation changed, he also wanted to stumble because in his situation, his wife and relation and the wealth, everything he gathered. இப்பொழுது அடுத்து என்ன செய்வது என்கிற ஒரு கேள்வி. Now he had a question, what can I do next? யாரையும் அணுக முடியாது. He couldn't approach anybody. இவனுடைய உண்மையான பிரச்சனை பிள்ளைகளுக்கு தெரியாது. His true nature will not be revealed to his children. இருந்த மனைவிகளுக்கும் தெரியாது. Does the wife also did not know about anything? அவனுடைய வேலைக்காரர்களுக்கும் தெரியாது. His servants also did not know about anything. இப்பொழுது அவன் என்ன செய்ய முடியும்? Now what he could have done now? யுத்தம் செய்யக்கூடிய அளவுல அவனுக்கு பலன் கிடையாது. He did not have the strength to fight. அவனுடைய சகோதரனை சந்திக்கக்கூடிய தைரியம் கிடையாது. He did not have the boldness to meet his brother too. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான சூழ்நிலையில் அவன் தேவனுடைய பாதத்தில் போய் விழுந்தான். In this distress condition he fell in the feet of the Lord. வேற யாருடைய உதவியும் அவன் நாடவில்லை. He did not seek anybody's help. அவனுக்கு தெரியும் மனுஷனுடைய உதவி விருதாயின். He knew the help of man's vain. எப்பொழுதெல்லாம் சூழ்நிலை மாறுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேவனுடைய பாதத்தில் விழுந்து பழகுங்கள். Whenever the situation changes in those time we have to fall in the feet of the Lord and have practice. எப்பொழுதெல்லாம் நெருக்கங்கள் அதிகமாகிறதோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் விழுங்கள். Whenever the distress or increase in the trial you fall in the feet of the Lord. ஒருவேளை நம்முடைய புத்தியீனத்தினால் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கலாம். Because of our foolish nature that thing may happen. என்றோ நாம் செய்த தவறினால சூழ்நிலைகள் மாறலாம். Because of the mistake we have done the situation also changes. நாம் மிகவும் அறிவில் குறைந்தவர்கள். We are also so less knowledge people. நாம் எதையோ எதிர்பார்க்கிறோம், எதையோ ஏதோ ஒன்று நடக்கிறது. We anticipate something but something happens us. இந்த நேரத்துல அவனுக்கு உதயமானது ஆண்டவருடைய பாதத்துல போய் விழ வேண்டும். Only he thought he had to fall in the feet of the Lord. மனைவிட்ட ஷேர் பண்ண விரும்பல. He doesn't like to share with the wife. தன்னுடைய வேலைக்காரர்கிட்ட ஷேர் பண்ண விரும்பல. He did not like to share with his servants. தன்னுடைய கர்ப்பப்பிறப்பான பிள்ளைகள்கிட்ட அதை ஷேர் பண்ண விரும்பல. He did not like to share with the children of his wife. எல்லாரையும் அனுப்பிவிட்டு தனித்து கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருந்தான். He sent everybody and he left alone in the presence of God. எத்தனையோ வருடங்களுக்கு பின்பு, 20 வருடங்களுக்கு பின்பு இந்த அனுபவத்தை அவன் பெற்றுக்கொண்டான். After 20 years back he got this experience. தாய் தகப்பன் இல்லாமல், without his parents, சகோதரனால் புறக்கணிக்கப்பட்டு, he was rejected by the brother. பாலும் ஊழையிடுகிற வனாந்தரத்துல அவனும் ஆண்டவரும் நின்ற காலங்களை அவன் சிந்தித்து பார்த்தான். He also remembered the days he was in the wilderness, the howling of fox. வானத்துக்கு நேரே ஒரு ஏணி. There was a lady kept near the தேவ தூதர்கள் ஏறி இறங்கக்கூடிய ஒரு அனுபவம். The experience of the angels of God going and coming down. ஏணியின் உச்சியில ஆண்டவர் அவனோடு பேசுகிற அனுபவம். The experience of the God talking from the top of the ladder. இவன் இந்த பூமியில இந்த தாழ்வான பாழான இடத்திலிருந்து ஆண்டவரோடு பேசின ஒரு அனுபவம். The experience he was in the lower part of the earth and talking with God in the up.
அது அவனுடைய நினைவில் வந்தது. He also remembered all this. அந்த நாட்களை அவன் நினைவில் கொண்டு வந்தான். He also brought those days in his mind. ஒரு காலத்தில் ஒன்றுமில்லாமல் தேவனை நோக்கி பார்த்த காலங்கள் அவனுடைய சிந்தையில வந்தது. He also brought his mind without anything. One day he was also looked up God. அன்றைக்கு ஆண்டவர் எப்படி பச்சமாய் பேசினார். How did God also favorably talk to him? அதே தேவன் இன்றும் இருக்கிறார் என்கிற நிச்சயத்துக்குள் அவன் வந்தான். He also came to the assurance the same God is living today. அதே போல எல்லாவற்றையும் அப்புறப்படுத்தி விட்டு தனித்து உட்கார்ந்தான். So he sent everything and separate everything. தனிமையில கர்த்தருடைய சமூகத்தில் போராடினான். He also strived in the presence of God alone. கண்ணீர் He also shed tears. இருதயம் நொறுங்கினது. The heart was broken for him. தானாக அவனுடைய கால்கள் முழங்கால் படியிட்டது. Automatically he also knelt down and prayed. கொஞ்ச நேரத்துல தனக்கு முன்பாய் ஒருவர் இருப்பதை அவன் உணர்ந்தான். After some time he also felt somebody is in front of him. அது கற்பனையில் அல்ல. It was not imagination. முகமுகமாய் தேவன் அவனுக்கு முன்பாய் வந்து நின்றான். God also stood before him face to face. ஆண்டவரிடத்தில் கெஞ்சினான். He also pleaded with the Lord. மன்றாடினான். He also had a petition. கதறினான். He also cried. கால்களில் விழுந்து He also fall in the feet of the Lord and pleaded. ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதி. Lord you please help bless me. என்னுடைய நிலவரம் உனக்கு உமக்கு மாத்திரம் தான் தெரியும் ஆண்டவரே. Lord only you know my true state. மனிதனை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. I don't have the capability to oppose the man. ஏசாவை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி எனக்கு இல்ல. I don't have the capacity to face Esau. என்னுடைய பிரச்சனைகளுக்கு மனிதனுடைய காலில் போய் விழுவதற்கு நான் விரும்பவில்லை. I also don't want to fall in the feet of man for my problems. நான் உம்முடைய பாதத்தில் விழுகிறேன். I fall in thy feet. நேரம் போய்கொண்டே இருந்தது. The time was going on. நேரம் போய்கொண்டே இருந்தது. The time was going went on going. இவன் போராடிக்கொண்டே இருந்தான். He was going on striving. மறுபடியும் போராடினான். Again he strived. நேரம் போய்கொண்டே இருந்தது. The time was wending going on. அவன் தடுமாறினான். He stumbled. ஆனால் எப்படி ஆயினும் என்னை நீர் ஆசீர்வதிக்க வேண்டும். But anyhow you have to bless me. பலவீனம் உண்டு. There is weaknesses. தோல்விகள் உண்டு. There are failures. புத்தீனங்கள் உண்டு. There are foolishness. மீறுதல்கள் உண்டு. There are transgressions. பணத்துக்கு பின்னால் போனது உண்டு. There is time we have gone back of the money. ஆடுகள் மாடுகளுக்கு பின்னாக போனது உண்டு. There is time we have gone back of the sheep and the herd. மனைவி பெண்களுக்கு பின்னாக போனது உண்டு. It's true we went back of the wife and the woman. ஒரு பெண்ணுக்காக 7 வருஷம் அடுத்த பெண்ணுக்காக அடுத்து 7 வருஷம். For one woman for 7 years other woman for another 7 years. இதெல்லாம் நினைத்து மனங்கசந்து அழுதான். Remembering everything he also wept. ஆண்டவரே நான் கேட்டதையும் கேட்காத எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்தீர். Lord you have given me whatever I ask and whatever I not ask. ஆனால் எனக்கு நிம்மதி இல்லை. But I don't have any peace. எனக்கு மனைவிகள் உண்டு, பிள்ளைகள் உண்டு, வசதிகள் உண்டு, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. I don't have any days but even though I have the wives and children and the families and everything. என்னுடைய நிர்பந்தமான நிலவரத்தை எனக்கு நீர் உணர்த்தி இருக்கிறீர். Lord you have realized the true state of me. என்னை ஆசீர்வதியும். Lord bless me. பாருங்க அவனுக்கு முன்னாக ஆண்டவர் நிற்கிறார். இவன் கெஞ்சிக்கொண்டே இருந்தான். In front of him God was standing. He was going on pleading. நடு ராத்திரியானது. The midnight came. நேரம் போய்கொண்டே இருந்தது. The time was going on. அவன் மூன்றாம் மணி நேரலை நான்காம் ஜாமம் எல்லாம் கடந்து கொண்டே வந்தான். He was going on passing the fourth and the fourth watch. இப்படி நேரம் போய்கொண்டே இருந்தது. Like this the time was going on. இவன் என்னெல்லாம் உடைய சிந்தையில வந்ததோ அவ்வளவுதையும் அறிக்கையிட்டு கொண்டே இருந்தான். Whatever he caught in the thought everything he was confessed. அந்த பெண்ணை போய் தொட்டது. மனைவி சிந்தையிலே வரல. அவனுடைய சிந்தையிலே வரல. அவனுடைய ஒரே எண்ணம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதி. Out of him Lord please bless me. ஆண்டவர் பொறுமையா இருந்தார். The Lord was very patient. ஒரு சாதாரண மனுஷனை போல தான் அவருக்கு முன்னால நின்னுட்டே இருந்தார். Like an ordinary man the Lord was also standing in front of him. இவன் கூப்பிட்டான். He called. உலுக்குனான். He also கால பிடிச்சு கெஞ்சினான். He also pleaded by his cat. அவரை தட்டினான். He also shouted. என்னை நீர் ஆசீர்வதியும். Lord please bless me. திரும்ப தனக்குள்ள ஒரு குற்ற உணர்வு. Again he got the freaking of God. ஏன் ஆண்டவர் ஆசீர்வதிக்கல? Why God is not blessing என்ன me? என்ன தவறு செஞ்சோம்? What mistake I did? திரும்ப அவன் செஞ்ச தவறுகளெல்லாம் சிந்திச்சு பாரு. Again he remembered all the mistakes he has done. ஒண்ணுனா மனதுல வந்தது. Again he remembered everything one by one. ஒவ்வொரு செயல்பாடுகளும் வந்தது. He remembered all the activities of him. சின்ன பிள்ளையில இருந்து என்னென்ன செஞ்சானோ எல்லாமே அவனுடைய நினைவுல வந்து கொண்டே இருந்தது. He remembered everything whatever he did from his childhood. அறிக்கைட்டான். He also confessed everything. அழுதான். He cried. மறுபடியும் மன்னிப்பு கேட்டான். Again he asked the forgiveness. என்னை ஆசீர்வதிச்சா நான் திரும்ப வந்து தசமபாகம் கொடுப்பேன்னு சொன்னேன். நான் ஒண்ணுமே செலுத்தலன்னு கத்துனான். He also shouted Lord if you bless me I'll come back and give the tithe. I did not pay anything he said. நான் இதுவரைக்கும் நான் இந்த பழக்கத்தை நான் கொண்டு வரல. So far I did not bring such kind of native.
என்னுடைய தகப்பனுடைய வழியில நான் நடக்கல. I did not walk in my in your ways. இப்படியெல்லாம் அவன் புலம்பி 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 பொழுது விடிந்து விட்டது. He was also going on lamenting and the day was also break. கலங்க ஆரம்பித்தான். Yes, he started troubling. பொழுது விடிகிற நேரத்துல and the day of dawn அந்த கர்த்தர் எழும்பி விட்டார். The Lord also arose. இவன் என்ன ஆசீர்வதிக்க போறார். He thought God is going to bless him. உடனே என்ன செஞ்சிருப்பான்? Immediately what he would have done. இவள் நேரம் நம்ம போராடணும், இப்ப அவர் எழும்பி விட்டாருன்னு சொல்லிட்டு மலங்கால போட்டான். He also kneeled down because still we are striving. God was stood up. ஆசீர்வதிப்பாரு. He thought he will bless him. அவர் எழுந்து புறப்பட்டு போறார். He also wanted to go. அவனுடைய ஆத்மா கலங்க ஆரம்பித்தது. His soul started troubling. அழுதான். He shed tears. ஓடி எழும்பி ஓடி போய் அவரை பிடித்தான். He also cried loudly and caught him. இனிமேல் என்னுடைய வாழ்க்கையில நீர் இல்லாமல் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒரே ஒரு விசை என்னை ஆசீர்வதிச்சு. Only one time you please bless me. என்னை ஒரு ட்ரிப் பிளஸ் பண்ணுங்க. Lord only one time you bless. ஒரே ஒரு தடவை என்ன நீர் ஆசீர்வதித்து விடும் அது போதும். Only one time you bless me, that is more than enough. தன்னுடைய பிரச்சனையை சொல்லல. He did not say the problems of him. தன்னுடைய எதிர்பார்ப்பை சொல்லல. He did not say his expectation. தனக்கு இருக்கிற எதிர்ப்பு அவன் சொல்லல. He did not say his opposition. நாளைக்கு ஏசா வர போறான், நான் என்ன செய்வேனோனு கதறல. He did not also shout because Esau is going to come tomorrow. Do what can I do? ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. Lord you bless me. எனக்கு இதெல்லாம் போனாலும் பரவாயில்ல. All this if gone nothing wrong. எல்லாமே என்னை விட்டு போயிட்டாலும் சரி. If all go away away from me. என்னை ஆசீர்வதிங்க, எல்லாமே எனக்கு இருக்கும். If you bless me everything I'll have. அவர் சொன்னார், நான் இப்போ உன்னை ஆசீர்வதிக்க முடியாது. I cannot bless you, he said. 7 மணி நேர ஜெபத்துக்கு பின்பு கர்த்தர் திரும்பி போனால் வெறுமையாய் அவர் திரும்ப ஆரம்பித்தார். இவன் கதற ஆரம்பித்தார். He also started shouting after the 7 hours prayer. God want to go, he also wanted to shout. அவர் எழும்பி நடக்க ஆரம்பித்த உடனே ஓடி போய் பிடிக்க ஆரம்பித்தார். He also go ran and try to catch him. அவர் சொன்னார், என்னை விடு. The Lord said, you leave me. நான் இப்பொழுது உன்னை ஒண்ணுமே பண்ண முடியாது. I cannot do anything with you to now. இவன் ஓடி போய் பிடிச்சு இழுத்தான். He also ran back of him and caught him. இப்ப என்ன ஆயிருச்சு? Now what happened? அவனு இவரும் இப்ப ஒருத்தர தள்ளுற கண்டிஷன் வந்துருச்சு. Now they are pushing each other. இவன் சொல்றான், என்னை ஆசீர்வதிச்சிருங்க. Lord you please bless me, he says. முடியாது. I cannot. நான் போகட்டும், டைம் ஆயிருச்சு, நான் போறேங்கறார். It's time for me, I got to. 7 மணி நேரம் ஆண்டவர் ஒரு மனிதனுக்கு முன்னாக இருந்து விட்டு 7 மணி நேரம் கழிச்சு அவன்கிட்ட ஒண்ணுமே பேசாம புறப்பட்டு போனா அவன் என்ன ஆவா? What a man can do if 7 hours he was swimming with God, after that he also he was not blessed. அருமையான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி எத்தனை நேரத்தை நீ கண்டு தவித்திருக்கிறாய்? Beloved brother sister, how many times you also see in your life like this? ஜெபித்து பதில் இல்லாமல் அழுது எத்தனை நேரம் எழும்பி இருப்பாய்? After praying also you did not get the response, how many times you have cried? ஜெபித்து ஒரு விடுதலை இல்லாமல் அங்கலாய்ப்போடு எத்தனை விசை நீ கதறி இருப்பாய்? How many times you also stumble without get the answer for your prayer, for your உபவாசித்து ஜெபித்து ஜெபித்து உன் ஆத்மாவை வருத்தி ஒரு பதிலும் இல்லாமல் ஒரு சூனியம் போல எத்தனை நேரம் நீ அமர்ந்திருப்பாய்? How many times you like a non without getting any answer for the prayer? After you fasting and cried and prayed. இவன் பார்த்தான். He saw. நான் விடவே மாட்டேன். I will not leave you. என் வாழ்க்கையில இது ஒரு முக்கியமான நேரம். This is an important time in my life. இன்றைக்கு நீர் என்னை ஆசீர்வதிக்காவிட்டால் இனிமே நான் இந்த உலகத்துல இருந்து பிரயோஜனமே கிடையாது. There's no use of being in the world unless you bless me now. எனக்கு 4 மனைவி 7 மனைவி எத்தனை மனைவி இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? What's the use of being 4 wives or 7 wives or anybody? 13 பிள்ளை இருந்து எனக்கு என்ன பிரயோஜனம்? What's the use of being 7 11 children? ஆடு மாடு ஆஸ்திகள் வசதி எனக்கு இருந்து என்ன பிரயோஜனம்? What's the use of all the livestock everything multiple? உம்முடைய ஒத்தாசை இல்லாமல் இந்த உலகத்துல நான் எப்படி வாழ முடியும்? Without your help, Lord. ரெண்டு பேரும் இப்ப மனுஷனும் மனுஷனும் போராடுற மாதிரி கட்டி பிடிச்சு உருள ஆரம்பிச்சிட்டாங்க. வேகமா போய் விழுந்து அவர் மேல விழுந்து, ஐயா என்னை ஆசீர்வதிச்சிருங்க போது கால் தொடை சுளுக்க ஆரம்பிச்சு. He also struggling with the Lord. Anyway, you have to bless me. His thigh also sprained. யோசிச்சு பாருங்க. You think about it. எப்படி கால் தொடை சுளுக்கு, எப்படி தொடையில சுளுக்கு உண்டாகும்? How he will get a sprain in the thigh? அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிச்சு. When he was struggling with him, his thigh also got hot. அப்ப என்ன விதத்துல அவரோடு கட்டி புரண்டு போராடி இருக்கிறான்? In what level he also strive with the law? அவ்வளவு நேருக்கு நேர் முகமுகமா போராடுறான். He was also striving face to face directly. அவர் சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியல. He said I couldn't bless you. இவன் சொல்றான், ஏன்? Why he asked? நான் செஞ்சதெல்லாம் அறிக்கைட்டேன். I was confess everything what I have done. நான் ஏமாத்துனதெல்லாம் அறிக்கைட்டேன். I confess everything what I have cheated. நான் என்னென்ன துரோகம் பண்ணேன்னுலாம் சொல்லிட்டேன். I also tell what are the things I have treacherously did. என்னென்ன தப்பு நான் செஞ்சிருக்கேன்னு சொல்லிட்டேன். I also told everything what are the mistake I have done. என்னோட புத்திரத்தை சொல்லிட்டேன். I have told my foolishness. என்னோட விழுகையை சொல்லிட்டேன். I have told my failures. என்னோட மாம்சிகமான தோல்வியான வாழ்க்கையை சொல்லிட்டேன். I have told all the carnal failure life. என்னோட ரகசியமான வாழ்க்கையை சொல்லிட்டேன். I have told all the secret life of me. என்னோட அந்தரங்க வாழ்க்கையை சொல்லியாச்சு. I have told all the hidden and secret life.
நேரமா எல்லாத்தையும் அறிக்கைட்டேனே, இனிமேல என்ன தடை? For 7 hours I have confessed everything. What is the hindrance, O Lord? இதே கேள்வி இங்க இருக்கிற அனேக சகோதர சகோதரிகளுக்கு உண்டு. The same questions are here, those are seated here, the brother and sister. இன்னும் நான் வேற என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னோடு பச்சமாய் பேச, கிரியை செய்ய, ஆசீர்வதிக்க இன்னும் நான் என்ன செய்ய வேண்டும்? What else I have to do? The Lord has to talk me favorably and do something for me. கடைசி டைம். The last time. இப்ப நொண்டிடா. He also sort of go. இனி தட்டனக்கில் விழுந்துருவா, அவ்வளவுதான். If he knock me, he'll fall down. ஏனா இப்பமே நடக்க முடியாத கண்டிஷன்ல வந்து போராடி உருண்டு எந்திச்சான். He also came to the level, he was striving and stumbling, he couldn't. என்ன ஆசீர்வதிக்காம, என் தொடையெல்லாம் ஒடிஞ்சு போனா கூட நான் விடவே மாட்டேன். I will not leave you, Lord, even my thigh is fried without blessing me. அப்பனா அவர் கேட்டார். Then only he asked. நீ அறிக்கைட்டார். You are confessed. உன் பேர் என்ன? What is your name? உன் பெயர் என்ன? What is your name? என் பேர் யாக்கோபு. He said, my name is Jacob. இந்த பேர்ல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே முடியாது. Till you are in this name, I cannot bless you. உங்களுக்கு இந்த சத்தியம் புரியுதா? Do you understand this truth? ஞானசனத்துல என் பேர்லாம் மாறிடுச்சே, திருப்பி என்னை ஆசீர்வதிக்கலாம் கேக்குறியா? In the baptism, my name is changed. Again, why are you asking this name? அவனை இஸ்ரவேல் என்று கர்த்தர் மாற்றினார். God changed his name as Israel. அப்பொழுதுதான் அவனை ஆசீர்வதிச்சான். Then only God blessed him. இதிலிருந்து என்ன விளங்குகிறது? What do we understand from this? 7 மணி நேரம், 8 மணி நேரம் நீ அறிக்கை செஞ்சாலும் வாழ்க்கையை மாற்றாத பட்சத்தில் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. Unless you change your life, if you strive for 7 hours or any time, you cannot be blessed. நீ அறிக்கை செய்ததெல்லாம் உண்மை. It is true, you have confessed. நீ செஞ்சதுதானே சொல்லிருக்க. Whatever you have done, you have told. நீ மறைச்சு செஞ்சது வெளியே சொல்லிருக்க. Whatever you have done hiddenly, you have told openly. அது மனைவி பிள்ளைகளுக்கு தெரியாம தனிச்சு உட்கார்ந்து சொல்லிருக்க. Without knowing your wife or children, you have told. யாருக்குமே தெரியாம தேவன்ட்ட தனியா சொல்ற, நான் அப்படி பண்ணிட்டேன், இப்படி பண்ணிட்டேன், அதெல்லாம் சொல்ற. Correct. You have done like this and that without anybody knows, you told everything. நான் இங்க வந்த உடனே ஒரு தாலி ஆடிட்டே இருக்கு, அது யாருன்னு என்னால கண்டுபிடிக்க முடியாம தடுமாறிட்டு இருக்கேன். I also struggling after coming here, one wind was going on shaking. யோசிச்சு பாரு. You think about it. உன்னுடைய ரகசிய வாழ்க்கை எங்க போய் கொண்டிருக்கு? Secret life is going. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கை எங்க போய் கொண்டிருக்கிறது? Secret life is going. நீ அறிக்கையிடுறது சரி. It is right, you have confessed. ஆனா உன் வாழ்க்கை இன்னும் மாற்றலையே. But your life has not yet been changed. வழக்க வழக்கங்களை இன்னும் மாற்றலையே. Your customs and practices are not changed. உன்னுடைய தொடர்புகளை இன்னும் நீ துண்டிக்கலையே. You have not cut your relationship yet. உன்னுடைய போக்கை இன்னும் நீ மாற்றலையே. You did not change your way. நீ 7 மணி நேரம் அறிக்கைட்டது உண்மை. It is true, you have also confessed for 7 hours. வாழ்க்கை மாறி இருக்கா? Whether your life has changed? நல்ல தீர்மானம் எடுத்து பிரதிஷ்டை பண்ணி வாழ்க்கையை மாத்திட்டியா? If have you changed after taking the good decision? உன் பேர் இனிமேல் யாக்கோபு என்று எண்ணப்படாமல் இஸ்ரவேல் என்று எண்ணப்படும். Your name will not be called as hereafter Jacob, but it is Israel. உடனே அவன் அப்படியே ஒப்பு கொடுத்தான். Immediately he also gave himself. அப்பொழுது அவன் கேக்குறான், உங்க பேர் என்ன? Then he asked, what is your name? 7 மணி நேரம் வந்திருக்கான், இவ்வளவு பேர் கேட்கல. He was with 7 hours, he did not ask the name. அவனுக்கு அதெல்லாம் பத்தி யோசனை இல்ல. He did not think about it even. என் பேர் உனக்கு என்ன? What is it? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். I will bless you. Why are you asking my name? இன்றைக்கு உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை தேவனுக்கு முன்பாக சீர்படுத்தி அறிக்கை என்கிற பெயர்ல ஏமாற்றாமல் வாழ்க்கையை பிரதிஷ்டை பண்ணி சரிப்படுத்தி கொண்டால் கர்த்தர் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உன்னை ஆசீர்வதிப்பார். Today if you change your life by making the confession of your personal life, God will bless you before this meeting. இன்றைக்கு தேவன் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். I also believe today is the time God is going to bless you. ஒருவேளை எத்தனை 7 வருஷம், 70 வருஷம் கூட நீ போராடிட்டு இருக்கலாம். Not only 70 years, you may be struggling. அறிக்கை செய்வது ஃபர்ஸ்ட் பகுதி. It is the first word, we have to come make confession. பாவங்களை அறிக்கை செய்கிறவன் அல்ல, அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். Only confessing ஓட நிறுத்த கூடாது. You should not stop with confession. அந்த அறிக்கையோட அப்படி பிரேக் அடிச்சு நின்ற கூடாது. You should not stop without confession. ஆண்டவரே நான் அப்படி செஞ்சேன், இப்படி செஞ்சேன், என்னை மன்னியும் ஆண்டவரே அப்படினு விட்டுட்டு திருப்பி போய் இன்னொரு 4 நாள் கழிச்சு நான் அதை செய்தேன், இதை செய்தேன். இதானே நம்ம சபையில் நடந்துட்டு இருக்கு. Only we are saying, Lord, I have done this and that, making the confession and stopping, again you are going and doing the same thing. எத்தனை பேர் மாறி இருக்கீங்க? How many of you have changed? இன்றைக்கு உன் வாழ்வை நீ மாற்றி கொடுத்தால், நீ ஒரு இஸ்ரவேலாக உன்னுடைய வாழ்க்கையை நீ மாற்றி கொடுத்தால் கர்த்தர் இன்றைக்கு உன்னை ஆசீர்வதிப்பார். If you change today as you make as an Israel today, God will bless you. இப்பொழுது அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். Now he was blessed. ஆசீர்வதிக்கப்பட்டவனே சொன்னா, நான் தேவனை முகமுகமாய் பார்த்தேன். When he blessed, he said, I have seen the Lord face to face. முகமுகமாய் பார்த்த யாருமே நின்னது கிடையாது, செத்து போயிருவான். Nobody will alive after seeing the Lord. ஒருவரும் காணக்கூடாத ஒளியில் அவர் வாசம் பண்ணுகிறது. God is dwelling in the light which no man can approach. இப்போ அவன் சொல்றான், நான் அவரை முகமுகமா பார்த்துட்டேன், நான் தேவனுடைய முகத்தை கண்டபடினால் இந்த இடத்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். Because he said, because I have seen the Lord face to face, this place will be called Peniel. இந்த பிரசங்கம் முடியறதுக்குள்ள, முடிஞ்சு கொஞ்ச நேரத்துக்குள்ள
நீ ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும். Before this service, after this message, you have to see the Lord face to face. தேவனை நான் முகமுகமாய் கண்டேன். I have seen the Lord face to face. எத்தனை பேர் ஆண்டவரை பார்த்திருக்கீங்க? How many of you have seen the Lord? பார்க்க முடியாதுன்னு அநேகர் சொல்லுவாங்க. Many will say, we cannot see God. ஏசுவை பார்த்தது கிடையாதா? Have you not seen Jesus? போட்டோல அல்ல. Not in photos. அவருடைய சத்தத்தை நீ கேட்கலாமே. You can hear the voice of him. அவருடைய மகிமையை நீ பார்க்கலாமே. You can see the glory of him. ஒரு மனிதன் சொல்றார், உம்மை பார்க்க நான் ஆசையா இருந்து உம்முடைய சன்னிதானத்துக்கு வந்து உம்முடைய மகிமையையும் வல்லமையையும் நான் கண்டேன். A man said, I wanted to see you, O Lord, and came to the presence and saw your glory, glory and power. யாத்ராமும் 33:11 மோசே அவரை முகமுகமாய் கண்டான். In Exodus 33:11 Moses also saw him face to face. இன்னொரு ட்ரிப் நாம் உன்னை பார்க்கணும் அப்படினு அவன் கேட்டான். அவர் என்னுடைய முகத்தை தேடுங்கள். You seek my face. தேவனுடைய முகத்தை தேட வேண்டிய காலம் இந்த காலம். This is the time we have to seek the face of the Lord. யாருடைய முகத்தை எல்லாம் தேடி அவனை பார்க்க இவளை பார்க்க அவனை பார்க்கலாம் சுத்துறிய, தேவனுடைய முகத்தை பார்க்க எவ்வளவு நேரம் நீ காத்திருக்கிறாய்? How long you are also waiting to see the face of the Lord? We are also going back to see all this woman. மணிக்கணக்கா ரோட்ல போய் நிக்கிறீங்களுடைய முகத்தை தரிசிக்கணும் என்று மனிதன் சொல்லுகிறார். I wanted to see your face, Lord. I only see your face. இன்றைக்கு தேவனுடைய முகம் உனக்கு மறைத்திருக்கிறதா? நீ பார்க்கக்கூடிய அளவுல கர்த்தர் உனக்கு பிரகாசமாய் வெளிப்படுகிறாரா? Today, whether God is, can you see the face of the Lord or it is hidden for you? வாழ்க்கையில நொந்து போன நேரத்துல தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மாத்திரம் எனக்கு மறைச்சிராதன்னு சொல்றான். When he was in the disappointed, David said, Lord, don't hide your face from me. 13 சங்கீதம் 1 வசனத்துல அவன் சொல்றான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை எனக்கு மறையாதேயும் கேக்குறான். The 13th Psalms of verse where he said, Lord, don't hide your face from me. பிதா இயேசுவுக்கு ஒரு நொடி என்ன செய்தார்? தன்னுடைய முகத்தை மறைத்தார். The father also hide his face for one second. அந்த ஒரு நொடியை இயேசு தாங்க முடியாம உடனே சொல்லிட்டார், ஏன் என்னை கைவிட்டீர்னு கதர்னார். Within the second, why you have left me, Lord? Jesus shouted. எப்பொழுதுமே அவர் பார்த்துட்டு இருக்கிறது பிதாவின் முகத்தை தான். He used to see the father's face. ஒரு குஷ்டரோகி வந்து விட்டான்னு வெச்சுக்கோங்க. If there is a leper comes, அவனுக்கு இப்ப சுகமாகணும். Now he wanted to get the healing. இவர் உடனே தொட்டற மாட்டார். He will not touch immediately him. பிதாவை பார்க்கிறார். He will see the father. அங்க அப்படி ஒரு தரிசனம் கிடைக்கும், பிதா அவனை தொடர மாதிரி. As if the father is touching the leper, he will be having the vision. அதுக்கு பிறகு யாரை டச் பண்ணுவாரு? புரியுது அந்த சத்தியம். Do you understand? Then only he will touch the leper. வந்த உடனே பிரதர் பாஸ்டர் எனக்கு ஜெபம் பண்ணுங்க, உடனே ஜெபம் பண்ணிட மாட்டாரு. எங்களை மாதிரி ஜெபிக்க மாட்டார். You pastor, please pray for me. We will not. யார் வந்தாலும் எக்கேடு கெட்டு பிடிச்சு வந்திருந்தாலும் நாங்க பாட்டுக்கு ஜெபிச்சுட்டே இருக்கோம். We will be going on praying whatever state you may come here. யோவான் எழுதின சுவிசேஷம் 5:19. John 5:19. பிதா செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதே அன்றி வேற ஒன்னையும் செய்ய மாட்டார். பிதா என்ன சொல்றாரோ அதை மட்டும் தான் செய்வார். Whatever the father does, he will also do. எப்பொழுதுமே நேரா அங்கதான் பாத்துக்கிட்டே இருப்பார். Say, he will be always looking at him. எப்படி சந்திரன் சூரியனை நோக்கி பார்த்து தன்னுடைய பிரகாசத்தை வெளியே கொண்டு வர முயற்சிக்கிறதோ அதுபோல ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பொழுதும் தேவனுடைய முகத்தையே பார்க்க வேண்டும். As the moon always looking at the sun, want to get the light from the child of God also will look at the father. இங்கே நான் பார்க்கும் பொழுது 13:1 அவன் கேட்கிறான், எது வரைக்கும் ஐயா உம்முடைய முகத்தை மறைச்சிருப்பீர்? How long will be hiding your face, O Lord? He is asking. எப்படி இருக்கும் அவன் கேள்வியை பாருங்க. Look at his question. மறைச்சிராதீங்க, எது வரைக்கும் மறைச்சிருப்பீங்க? How long will be hiding your face, O Lord? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்க? How many of you want to see the face of the Lord today? கூட்டத்துக்கு போனா பாஸ்டர் பார்க்கலாம், கூட்டத்துக்கு போனா அவங்கள பார்க்கலாம், இவங்கள பார்க்கலாம், வெளியே நின்னா இவங்கள பார்க்கலாம். இப்பெல்லாம் நீ கற்பனையில நீ வந்திருப்ப. You may come here with the meeting. If you go to the meeting, you can see the pastor or this and that anybody. இவங்கள எல்லாம் பார்க்க பார்க்க உன்னுடைய வாழ்க்கையில நீ தோல்வியை சந்தித்துக் கொண்டே இருப்பாய். You going on seeing this and that, you will also meeting the failure. நீ இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு ஒரு ஆளை பார்த்துட்டு நீ போ. If you come to a meeting, you got a purpose to see one. தேவனுடைய முகத்தை ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நீ திரும்பி. You see the face of the Lord one time and go back. ஒரே ஒரு ட்ரிப் அந்த முகத்தை பாரு, அதோட உன் வாழ்க்கை எல்லாமே தெய்வீகமாயிரும். Only one time you see the face of your life will be divine. எது வரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர் என்று கெஞ்சுகிறேன். How long will be hiding your face, O Lord? இன்றைக்கு எத்தனை பேர் இந்த நிலவரத்தில் இருக்கிறீர்கள்? How many of you are in this state today? 69
சங்கீதம் பதினேழாம் வசனத்துல கேக்குறான், ஆண்டவரே உம்முடைய முகத்தை மறைச்சிராதிரோம். The 69th Psalm, verse 11th, Lord, don't hide your face. இன்று எத்தனை குடும்பங்களுக்கு தேவனுடைய முகம் மறைக்கப்பட்டிருக்கிறது. But how many families, the face of the Lord is hidden for them? எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாம திரும்பி போயிருக்கிறீங்க? How many of you seek the Lord, face of the Lord and did not find and go back? யாக்கோபு தன்னுடைய வாழ்வில் தோல்வி இருந்தாலும் ஆண்டவரை முகமுகமாய் காண ஒரு வாய்ப்பு கிடைத்தது. Jacob also got failures in his life, but he had a chance to see the Lord. இன்று நம்முடைய நிலவரம் என்ன? What is the truth? எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை பார்க்க ஆசைப்படுகிறீர்கள்? How many of you want to see the face of the Lord today? நம்முடைய ஜீவிதத்தில் தோல்விகள் வரும்பொழுது, when we get a failures in our life, ஆண்டவர் தம்முடைய முகத்தை மறைச்சிரார். God will hide his face from us. உபாகமம் 31 அதிகாரத்தில் நீங்க அதை பார்க்கலாம். When you can see in Deuteronomy 31st. பதினேழாம் வசனத்துல, நான் அவர்களுக்கு என்னுடைய முகத்தை மறைப்பேன். எந்த மனுஷனுக்கோ மிருகத்துக்கோ ஆண்டவர் தன்னுடைய முகத்தை மறைச்சாரோ அவன் தொலைஞ்சான். திமிங்கலம் மிருகங்கள் இதெல்லாம் பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிறார். எப்பொழுது அவர் தன்னுடைய முகத்தை மறைக்கிறாரோ அவைகள் எல்லாம் அப்படியே மாண்டு போகும். தேவனுடைய முகம் எப்பொழுது ஒரு மனிதனுக்கு மறையுதோ அந்த நேரத்தில் அவன் தொலைந்து போய்கிறான். தெரியணும் ஆண்டவருடைய முகம் உங்களுக்கு மறையுது. வாசியுங்கள் 30 சங்கீதம் 7 வசனம். 30 சங்கீதம் 7 வசனம். எப்போ கலங்கினான்? ஆண்டவரே நீர் உம்முடைய முகத்தை நீர் எப்பொழுது மறைத்தீரோ அப்பொழுது நான் கலங்க ஆரம்பிச்சிட்டேன். Lord, when you hide thy face, I was also troubled. பிரச்சனையில போறவங்க எல்லாம் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. Those are going under the problems, you think about it. தேவனுடைய முகம் உனக்கு மறைக்கப்பட்டனால தான் நீ தடுமாற ஆரம்பிக்கிற. Because the face of the Lord is hidden, you are also started stumbling. ஒரு மனுஷனுக்கு கண்ணானது வெளிக்க விளக்காய் வெளிச்சமா இருக்கு. For a man, the eyes is the light of him. அந்த கண்ணுடைய பவர் போயிருச்சுனா அவன் தடுமாற ஆரம்பிச்சறான். If his power is gone, he has started stumbling. தேவனுடைய முகம் மறைக்கப்படும் பொழுது வாழ்க்கையில் ஊழியத்தில் நாம் கலங்குகிறோம். When the face of the Lord is hidden, we are also troubled. இன்றைக்கு எத்தனை பேர் நிர்பந்தமான நிலவரத்தில் காத்துக் கொண்டிருக்கிறீர்கள். உனக்கு அவருடைய முகம் உன்னுடைய பாவத்தினால் மறைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய அக்கிரமங்களே நமக்கும் அவருக்கும் ஒரு பெரிய நடுச்சுவரை ஏற்படுத்தி இருக்கிறார். பாவங்களே நம்ம அவர் நமக்கு செவிகூடாதபடி தடுத்து வைத்திருக்கிறார். நீங்க எல்லாரும் ரொம்ப அறிக்கைட்டவங்க தான். You are all also confessed. Pentecost காரண மாதிரி ஒருத்தன் அறிக்கிட்டு இருக்க முடியாது. Nobody can confess like the Pentecostal people. சுத்திரி பூட்டன் வச்சி அவன ஃபுல்ல ஆபரேஷன் பண்ணி மொத்தமா ஒண்ணுலமாக்குறான். Only because of conducting the sanctification meeting also making it to confess everything and making nothing. சுத்தமா அவன சுத்தி ஹரிச்சிரான் அவ்வளவுதான். Totally we are making him sanctified. ஆனா இன்னும் நம்முடைய ஜனங்கள் தேவனுடைய முகத்தை பார்க்க முடியலன்னா என்ன அர்த்தம்? Till now our people can't see the face of the Lord, what is the meaning? அறிக்கைட்டா. They go confess, but அதை விடல. But he did not leave it. மூணு நாள் நாலு நாள் தம் பிடிக்கிறாங்க. இது for 3 or 4 days he has taking the control. அதுக்கு பிறகு after that மறுபடியும் அதே லெவல். Same came to the same. மறுபடியும் அதே போக்கு. The same way they are. மறுபடியும் அதே friends. The same friends. மறுபடியும் அதே கூத்தாட்டம். The same again, same fun. எப்படி உன்னை ஆசீர்வதிக்க முடியும்? How God can bless you? பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற ஒப்பு கொடுங்கள். Beloved, you have to give your life to change today. அவன் சொல்றான், நான் தேவனுடைய முகத்தை நான் கண்டேன். He has said, I have seen the face of the Lord. இன்றைக்கு எல்லாரும் நீங்க பெனியேலுக்கு வரணும்னு நான் விருப்பப்படுறேன். I want you all to come to the place called Beniel today. வீட்டுக்கு பெனியேல்னு பேர் வச்சா போதாது. It is not enough, you have to give the name for the house at Beniel. சில வீடுகளுக்கு பாத்தீங்கன்னா பெனியல் பேர் வச்சிருப்பாங்க. Some houses have the name like Beniel. ஏனா ஆண்டவருடைய முகத்தை முகமுகமா பார்த்த வீடாம். Because the house the Lord, they have seen the Lord face to face. ஒரு சிலருக்கு பெனியல்னு பேர் வைக்கறாங்க பையங்களுக்கு. Some houses have the name like Beniel. அவன் தேவனுடைய முகத்தை பார்த்தானான் தெரியாது. We do not know whether he has seen the face of the Lord. தேவனுடைய முகத்தை நான் முகமுகமாய் கண்டேன் என்று சொல்லி அந்த இடத்துக்கு பெனியல் என்று பெயரிட்டான். He named the place called Beniel because he has seen the Lord face to face. ஆண்டவருடைய முகத்தை ஒரு ட்ரிப் பார்த்தீனா உன்னுடைய முகம் பிரகாசமடை. If you see the face of the Lord one time, your face will be bright. அவரை நோக்கி பாருங்கள். You look unto him. அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசமடைந்தார்கள். Those who look unto him were bright. அவர்கள் முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை. Those faces were not shame. உட்கார். You sit. 2 மணி நேரம் உட்கார். For 2 hours you sit. 5 மணி நேரம் உட்கார. For 5 hours you sit. 7 மணி நேரம் உட்கார. For 7 hours you sit. உங்களுடைய முகத்தை நான் பார்க்காம போகவே மாட்டேன். Without seeing your face I will not go from here. அந்த மகிமையின் பிரகாசத்தை நீ பார்த்துட்டு போ. You have to see the glorious presence of him. அவருடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி உன்னுடைய இருதயத்தில் பிரகாசிக்கட்டும். The knowledge of his brightness of his face should also enter in your heart. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 6 வசனத்துல படிக்கிற பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்த வசனத்தை வச்சு நீங்க ஜெபம் பண்ணுங்க. Those are studying the children, the 2 Corinthians 4:6 you also pray. என்ன சொல்லிருக்கு? What is it there? கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய
ஒளி. The glorious knowledge of the brightness of the face of Jesus. ஏசு கிருசுவின் முகத்தில உள்ள அவருடைய மகிமையின் அறிவாகிய வெளிச்சம். The light of the knowledge of the glory of God in the face of. எங்கள் இருதயங்களில் பிரகாசி. He did shine in our hearts. அறிவில்ல அறிவில்லன்னு போட்டு பிள்ளை அடிக்கிறத விட்டுட்டு அவனுடைய இருதயத்துல ஆண்டவுடைய அறிவாகிய ஒளி பிரகாசிக்க ஜோமன். You also stop beating the children because you don't have the knowledge. You also pray for this verse to get his knowledge. நீ ஞானியா இருந்தா பிள்ளை ஞானியா இருப்பான். நீ என்ன படிச்சன்னு யோசிச்சு பார். If your wise, the son also will be wise. What you have studied, think. இன்னைக்கு நம்முடைய நிலவரம் என்ன? What is our state today? இன்னைக்கு எத்தனை பேருடைய இருதயங்களில் அவர் பிரகாசிக்க விரும்புகிறார்? In how many of God, God wants to shine? அவருடைய முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய அந்த knowledge, அந்த அறிவு உன்னுடைய உள்ளத்தில் பிரகாசிக்க. The light of the knowledge of the glory of God should enter in your heart today. நான் ஒரு பையனை பத்தி கேள்விப்பட்டேன். I heard about a boy. அவன் படிப்புல ரொம்ப டல். He was very dull in his studies. அவனுக்கு அடிக்கடி ஒரு ஷேக் ஆகும். Often he will get a shake. ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான். He also struggle much. ஞானஸ்நானம் எடுத்த உடனே. After he taken the baptism. அந்த மனக்குழப்பம் அவனை விட்டு போயிடுச்சு. He also removed that confusion of the mind. யோசிச்சு பாருங்க. Think about it. அவனுடைய படிப்பு டெவலப் ஆயிடுச்சு. His studies also developed. ஞானஸ்நானத்தோட அந்த ஆவி போயிடுச்சு. With that baptism, that the spirit has gone. இப்போ நல்ல ரிசல்ட் அவங்க கையில. Now he get a good result. யோசிச்சு பாருங்க. Think about it. கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள அந்த மகிமையின் அறிவாகிய ஒளி அவன் மேல பிரகாசிச்சிருச்சு. The light of the knowledge of the glory of Christ has shined upon him. நம்ம எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்குள்ள வர விரும்புகிறோம்? How many of us want to come to this experience? கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன் மேல பிரகாசிக்க பண்ணும். God has to shine his light upon you. என்னாகும் 6 அதிகாரம் 25-26 எல்லாருக்கும் தெரிந்த வசனம். Number 6:25-26 we know that. வாசியுங்கள் பாருங்க. ஆண்டவருடைய முகம் உன் மேல பிரகாசிச்சா நீ ஆசீர்வாதமா இருப்ப. If the face of the Lord shine upon you, will also be brighter. ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டு நீ வீட்டுக்கு போ, உனக்கு சமாதானம் இருக்கும். You see the face of the Lord and go home, will get peace. சும்மா சர்வீஸ்ல வந்துட்டு பெந்தேகோஸ்த சர்வீஸ்க்கு போறேன்னு சும்மா வந்துட்டு போயிராத. You don't come ordinarily and go back. I have gone to the Pentecost service. ஆண்டவருடைய முகத்தை வாரம் வாரம் நீ பார்த்துட்டு திரும்பி போணும். Every week have to see the face of the Lord and go back. பாருங்க, யாக்கோபு தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு அடுத்த நாள் முதல் எதிரியாகிய ஏசாவை சந்திக்கிறான். After seeing the face of the Lord, Jacob also met his brother Esau. என்றைக்காவது உன்னை கொன்று போடுவேன்னு சொன்னான். He said, on any day I'll kill you. அப்படிப்பட்ட மனிதனை நேருக்கு நேர் சந்திக்க கூடிய ஒரு சந்தர்ப்பம். He also got the chance to like him where he wanted to see him straight. எதிரியை சந்திக்கிறதுக்கு முன்பாக தேவனை சந்திச்சிட்டு வந்தான். Before meeting the enemy he saw the Lord and came. எதிரியின் முகத்தை பார்க்கிறதுக்கு முன்னால தேவனுடைய முகத்தை பார்த்தான். He saw the face of the Lord before seeing the face of the enemy. தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு இவன் வந்தபொழுது after he saw the face of the Lord and came here. இப்போ எதிரி இன்னொருத்துல சகோதரன் இன்னொருத்துல சத்துரு இவனை கொன்னே போடுவேன் சொன்னவன் அப்படியே வந்து இவனை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுத்து ஆசீர்வதிச்சான். எப்படி மாறிச்சு? நீ தேவனுடைய முகத்தை நீ பார்த்தால் கர்த்தர் உனக்கு சமாதானத்தை. அதனால ஆராதனை முடியறதுக்குள்ள எல்லாரும் நான் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் தருவேன். நீ அழுவியோ உருளுவியோ கத்துவியோ தேவனுடைய முகத்தை ஒரு ட்ரிப் பார்த்துட்டு நீ திரும்பி. Before this worship, I will give you at the end of this meeting. இன்றைக்கு இந்த இடம் பெனியலாய் மாற வேண்டும். Today this place should be a Beniel. இது ஒரு சாதாரண ஒரு இடமா இருக்க கூடாது. It should not be an ordinary place. நம்முடைய ஜனங்கள் தன்னுடைய முகத்தை பார்க்க கூடிய ஒரு இடமா இது மாற வேண்டும். The church should see my face this place. கர்த்தர் தன்னுடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ண வேண்டும். God has to shine upon his face upon you. ஆண்டவருடைய முகம் உன்மேல் பிரகாசித்தால் if the face of the Lord shine upon you, பெரிய வெளிச்சம் உண்டா. There will be a great light. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்தை பெற்றுக் கொள்ள விரும்புகிறார்? அவன் இந்த தலஸ்துக்கு பெனியேல் என்று பெயரிட்டான். He also named the place called Beniel. இப்போ தேவனுடைய முகத்தை பார்த்த இடம் பெனியேல். Now the place where he saw the face of the Lord is இந்த தேவனுடைய முகத்தை பார்த்துட்டு after seeing the face of the Lord, இப்போ அந்த இடத்தை விட்டு கடந்து திரும்பி போறான். Now he wanted to go depart from that place. என்ன நடந்தது? What happened? அவன் தேவனுடைய முகத்தை பார்த்து அந்த பெனியேலை கடந்து போகையில் when he passed through Beniel after seeing the face of the Lord, சூரியன் உதிக்கூரியனை உதிக்க பண்ணுவார். என்ன அர்த்தம்? ஏற்கனவே நீ ஆண்டவருடைய முகத்தை நீ பார்த்துட்டு
நீ இந்த இடத்தை விட்டு கடந்து போகும்பொழுது உனக்காக தேவன் சூரியனாய் உதிப்பார். If you see the face of the Lord and go from this place, God will arise you as a son of righteousness for you. நீ நல்லவனா இருந்தாலும் சரி பொல்லாதவனா இருந்தாலும் Whether you are good or evil man. அப்படிதானே? Isn't it? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:45 நல்லோர் மேலும் தீயோர் மேலும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். Matthew 5:45 இந்த ஆராதனைக்கு நீ பொல்லாதவனாய் வந்திருக்கலாம், பாவியா வந்திருக்கலாம், குறைவுள்ளவனாய் வந்திருக்கலாம். நீ எந்த தாழ்வான நிலவரத்திலும் வந்திருக்கலாம். In whatever low state you might have come here. நல்லவன் தான் வரணும்னு ஒண்ணும் சொல்லலையே. Nobody said if you are good you have to come here. பிரசன்னா யாரும் வரலாம். Anybody can come, it is the presence of God. இந்த இடத்துல இருந்து நீ கடந்து போகையில் நீ யாரா இருந்தாலும் கர்த்தர் உன்மேல் தன்னுடைய சூரியனை உதிக்க பண்ணுவார். When you depart from this place, whomever you may be, God will make his face to shine upon you. உபாகமத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஒன்பதாம் அதிகாரத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுகிறது? அங்கு தெளிவாக சொல்லி இருக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய தானியேல் 9:17 17 நாம் கண்ணோக்கி பார்க்கும் பொழுது அங்க என்ன சொல்லி இருக்கிறார்? பரிசுத்த ஸ்தலத்துல கர்த்தர் தன்னுடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுவார். பரிசுத்த ஸ்தலம் ஆனா எப்படி இருக்கு? பாழாய் பிறகு. The sanctuary, but it is desolate. அபிஷேகம் பண்ணப்பட்ட விசுவாசி பாழாய் போயிருக்கிறான். தரிசனம் பெற்றவன் இன்னைக்கு தரிசனம் இல்லாம இருக்கிறான். தீர்க்க தரிசனம் பேசினாலும் இன்னைக்கு தீர்க்க தரிசனம் என்னன்னு இல்லாத நிலத்துல வந்துட்டான். விசுவாசிகளை துரத்தின விசுவாசி இப்பொழுது யாரோ ஒரு ஆள் போல உட்கார்ந்து இருக்கிறான். சபைக்கு தூணா நிற்கிறவன் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம விழுந்து கிடக்கிறான். எவ்வளவு நிர்பந்தமான நிலவரம். அதனால தான் அங்க ஜெபம் என்ன எப்படி ஏறெடுக்கப்படுகிறது? ஆண்டவரே, பாழாய் கிடக்கிற உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் ஆண்டவரின் நிமித்தம் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும். பாழாய் கிடக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு ஆண்டவர் பிரகாசிப்பாரானால் நீ பரிசுத்தவனாய் மாறுவாய். இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய முகத்தை தரிசிக்க விரும்புகிறீர்கள்? நீ தேவனுடைய முகத்தை தரிசித்து நீ திரும்பி போனால் உனக்கு ஒன்று ஆசீர்வாதம் கிடைக்கும். இரண்டாவது உனக்கு சமாதானம் கிடைக்கும். மூன்றாவது கர்த்தர் உன்மேல் உதிப்பார். நான்காவது நீ நியாய தீர்ப்பிலிருந்து தப்புவிக்கப்படுவாய். ஆதியாகமம் 19:23 லோத்து சோவோருக்குள்ளே வந்தான், அப்பொழுது சூரியன் உதயமாயிற்று. லோத்து சோவாருக்குள்ளே வந்தான், அப்பொழுது சூரியன் உதயமாயிற்று. ஒரு பெரிய நியாய தீர்ப்பிலிருந்து அவன் தப்பி வந்தான், சூரியன் உதயமாயிற்று. ஒரு பெரிய அழிவிலிருந்து நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட ஒரு வாய்ப்பு இருக்கிறார். எந்த பிரயாணத்துல இருந்தாலும் ஜெபிச்சுட்டு போங்க. வழியில அப்படி உங்களுக்கு ஏதாவது மனசு உறுத்தலா இருந்தா ஃபெய்த்தம்ல சொல்லி ஜெபிச்சுட்டு போங்க. If you feel anything in on the way, you also say the faith and pray and go. அக டெய்லி கால் ஆபீஸ் போகும்போது ஜெபிக்க சொல்லல. So every day morning if you go to office, don't pray. மனசுல ஏதோ ஒரு கலக்கம் இருந்துச்சுன்னா நீங்க ஊழியர்ல சொல்லலாம். If you feel some uneasiness in your face, you can in your mind. இல்ல நீ எங்க இருக்கறன்னு எங்களுக்கு நினைவிலையாவது நீ இருக்கணும். At least you have to say where are you. That எதுக்கு சொல்லணும்? லாஸ்ட் வீக் நம்ம விசுவாசி ஒருத்தர் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே குவாலிஸ் உருண்டுடுச்சு. இந்த லாஸ்ட் வீக் அவர் பிலிவர் ஆஸ்க் அவுட் ஆக்சிடென்ட் அந்த இப்ப கால் ஒடிஞ்சு படுத்திருக்கிறார். Now he is a fraction in the leg. வேலை வேலை நிமித்தம் தான் போனது, தப்பு கிடையாது. Because of the job event. பட் இப்பொழுது எல்லாமே பொல்லாங்களுடைய சக்திகள் போராடக்கூடிய ஒரு காலம். This is the time the evil power is also struggling. உன்னுடைய விசுவாசத்தை விட்டு உன்னை தூக்கி எறியறதுக்காக பிசாசு போராடற ஒரு காலம். This is the time the devil also want to take you out of the faith. ஆன அப்படினால நீ நியாய தீர்ப்பிலிருந்து தப்பி வைக்கப்பட வேண்டும். So you have to escape from the judgment. இந்த சூரியன் உதிச்சா சிங்கம் ஒதுங்கும். If the sun arise, the lion will go aside. 104:22 சூரியன் உதிச்ச உடனே சிங்கம் போய் கெபில ஒதுங்க ஆரம்பிச்சது. Psalms 104:22 the sun has to go into the அது வரைக்கும் தான் இது உன்னை கெரிச்சிக்கும் கடிக்கும் விழுங்க பார்க்கும் உன்னை மேற்கொள்ள பார்க்கும். சூரியன் உதிச்சுட்டா அதுக்கு டைம் முடிஞ்சது. So for the lion will also roaring upon you and want to get over you. After the sun arise, it will go aside. 104:22 104:21-22 சூரியன் உதிக்க ஆரம்பிச்ச உடனே அது என்ன செஞ்சிடும்? அது ஒதுங்கும்.
It will go outside when the. ஆண்டவருடைய வெளிச்சம் வந்துட்டுனா பிசாசு தானாவே வெளியே ஓடிங்க வெளியே போயிடுவா. The light of the God comes automatically, the devil will go away. அதுக்கு பிறகு அவனுக்கு இங்க இடமே கிடையாது. And there is no room for him. அது வரைக்கும் உனக்கு எதிர நின்னு கெர்ச்சிப்பான், விழுங்கிருவேமா, அழிச்சிருவேமா, உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது, நான் உன்னை காலி பண்ணிருவேமா. சூரியன் உதித்தால் அது ஒதுங்கும். Till now he'll be also shouting and roaring and swallow you, he will say everything, the sun arises, he'll go. தேவனுடைய வல்லமை உன் மேல உதிக்க ஆரம்பிச்சிட்டுனா இந்த ஆவிகள் எல்லாம் எழுக ஆரம்பிச்சிடும். The power of God comes upon you, all this power will go out. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? விசுவாசிகள் எல்லாரும் கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். Sir, believe me. Hallelujah. இன்னைக்கு சூரியன் உதிக்க போற நேரம். Today is the time the sun is. நீ ஆண்டவருடைய முகத்தை பார்த்துட்டேன்னா கர்த்தர் உன் மேல் உதிக்க ஆரம்பிப்பார். If you see the face of the Lord, God will rise upon you. அந்த சூரியனை நீ பார்த்தினா உன் கண்ணுக்கு ரொம்ப நல்லது. If you see the sun, it is very good for your eyes. அந்த சூரியனை அவன் பார்த்தால் கண்களுக்கு பிரயோஜனம் என்று பைபிள் சொல்லுகிறது. It is a profit for him. If you see the sun. உலகத்துல எதையதையும் பார்க்கிற ஆண்டவரை நீ பார். In the world you are seeing so many things, you see the Lord. மல்கியாவில் நான் வாசிக்கும் பொழுது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச 4:2, நீதியின் சூரியன் உதிக்கும், அதின் சட்டையின் கீழ் ஆரோக்கியம். The sun of righteousness will arise, there will be healing under his wings. நீ பலவீனனா இருக்கலாம். You may be a weak person. சில பொல்லாத வியாதி உன்னை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கலாம். You may be a severe disease always attacking you. வெளியவே சொல்ல முடியாது. You cannot even say out. சுமந்து சுமந்து நீ இழைத்து போகிறாய். You are so by bearing carrying that. உனக்கே அதை சொல்லி சொல்லி நீ உனக்கு வெக்கமா வந்துரு. You are so feeling shame by going on saying that. அவ்வளவு வியாதியும் பலவீனமும் உன்னை ஆட்கொள்ளலாம். That much weaknesses and sickness may rule you. நீதியின் சூரியன் உதித்தால் இன்றைக்கு அந்த வியாதி உன்னை விட்டு விலக வேண்டும். Righteousness come rise upon you, that disease will go out. இன்னைக்கு நம்மில எத்தனை பேர் இந்த சூரியன் உதிக்கிற அனுபவத்துக்கு வர போகிறீர்கள்? How many of you come to this experience, the sun is going to arise upon you. அந்த பெண்கள் மரியாளும் இன்னொரு பெண்ணும், மகதலேனா மரியாளும் இன்னொரு பெண்ணும் ஓடி வந்தார்கள். The Mary Magdalene and other Mary also came. கண்ணீரோடு ஓடி வந்தார். They came with tears. காலையில சூரியன் உதிக்கும் பொழுது கல்லறையை தேடி ஓடி வந்தார். Early morning when the sun arises, they also ran to the sepulchre. இவங்க வந்து சேரும் பொழுது சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிருச்சு. When they came, the sun also did arose. அப்ப இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கேள்வி. They had a great question in them. எப்படி யார் இந்த கல்லை புரட்டுவார்? Who will roll away this stone? ஆனா அந்த சூரியன் உதிக்கிற நேரத்துல ஏற்கனவே கல்லு உருட்டப்பட்டு விட்டது. Already the stone was rolled out. சூரியன் உதிச்சதுன்னா உனக்கு முன்னால இருக்கிற தடைகள் எல்லாம் புரட்டி போடப்படும். When the sun arises, mean all the assembling block before he will be rolled out. Mark 16:2 இது சொல்லப்பட்டிருக்கிறது. It is said in Mark 16:2. பாசி. சூரியன் உதயமாகிற போது அவர்கள் வந்தார்கள். யார் நமக்கு புரட்டுவார் என்று சொன்னார்கள். சூரியன் உதயமானதனால் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள். உன் வாழ்வின் தடையான கல்லை சூரியன் உதயமானால் தூதன் புரட்டுவான். புதிய ஏற்பாடு சபையில அந்த சபை சூரியனை அணிந்தவளாய் நிற்கிறது. The New Testament says the sun also clad on the sun. Part time holiness அல்ல, part time holiness கிடையாது. It is not part time. சீசன் லைஃப் கிடையாது. It is not a season life. 24 hours உனக்கு சூரியன் உதிக்கணும். அன்றைய நீ சூரியனை அணிந்து கொள்ள வேண்டும். So you have to clad on the sun for 24 hours. You have to put on the sun. வெளிப்படுத்தல் 12:1 பாருங்க, அவள் சூரியனை அணிந்திருந்தாள். That woman also clad the sun. அல்லாஹ் மனவாட்டி சபை. That is a church of the bride. இன்றைக்கு எத்தனை பேர் இந்த பெனியலுக்கு வர விரும்புகிறீர்கள்? How many of you want to come to this Beniel today? நீ எந்த நிலவரத்துல கர்த்தருடைய சன்னிதானத்துக்கு வந்தாய்? In what state you have come to the presence of the Lord? உன்னுடைய வாழ்வில் நீ எந்த போராட்டத்தை சந்திக்கும் முடியாக நீ உன்னை ஆயத்தத்தோடு வந்திருக்கிறாய்? With a readiness in what probably want to meet your life and come here. கலங்கி தவிக்கிற உள்ளங்கள் எல்லாரும் கண்களை மூடுங்கள். Those who are also troubling and stumbling, all you have close your eyes. ஆசீர்வாதமே இல்லையே என்கிற ஏக்கத்தோடு இருக்கிறவர் எல்லாரும் முழங்கால் படிடுங்க. Those with a dismay, I don't get any blessing, also kneel down and pray. கர்த்தர் உனக்காக பிரத்யட்சமாய் பேசி இருக்கிறார். God has also talked to you evidently for you. போராடி போராடி பதில் இல்லையே என்று அங்கலாய்த்த உன்னோடு கர்த்தர் பேசி இருக்கிறார். God has talked to you those after struggling, I did not get any victory. கண்ணீர் விட்டு பதில் இல்லையே என்று அங்கலாய்க்கிற உன்னோடு கர்த்தர் அவனுக்கு தேவை ஆசீர்வாதம். He need only blessing. அவன் தொடை சந்து சுளுக்கிருச்சு, அதை பத்தி அவன் கவலையே படல. He never mind about the heart of the time.
ஒரு சிலர்லாம் ஆவில் நிறைஞ்சு காலு கிழிஞ்சிருச்சுன்னு உடனே அப்படியே உட்காந்துக்குவா. Some people will be after feeling the spirit if there is any wound in the legs, they will be seated quietly. ஒடியட்டும். Let it break. கால் ஒடியட்டும். Let the legs break. ரத்தம் வரட்டும். Let it come bleed. துணி எல்லாம் கிழியட்டும். Let the government make it. இது முக்கியம் அல்ல. It is not important. ஆண்டவருடைய முகத்தை இன்னைக்கு பார்க்க. You got to see the face of the Lord today. நீங்க யாரா இருந்தாலும் சரி. Whomever you may be. ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமா நீங்க இன்னைக்கு இங்க வந்திருக்கலாம். Sometimes you might have come here firstly. உனக்கு ஆண்டவர் சொல்றார். If for you as a God say. ஆண்டவர் முகத்தை பார்த்துட்டு நீ போ, உன் லைஃப் சக்சஸ் ஆகும். You see the face of the Lord and go and your life will be success. வாழ்க்கையில நொறுங்கி போன ஒரு மனிதனை நீ கேள்விப்பட்டாய். You have also heard about the man who was bruised in his life. அந்த யாக்கோபு. That Jacob. அழுதான். He cried. புலம்பினான். He also lamented. கதறினான். He also shouted. ஆண்டவரை இருக பிடித்து கொண்டா. He also got the Lord tightly. ஐயா என்னை ஆசீர்வதிங்க. Lord bless me. ஏழு மணி நேரம் போராடி ஆசீர்வதிக்கப்படலன்னா இவ்வரக்கின் உச்சிக்கு வந்துட மாட்டோமா? Will not we come to the disappointment of the top after struggling for seven hours and it not bless? அதுக்கு காரணம் என்ன? What's the reason for that? அறிக்கையோடு நின்று கொண்டிருக்கிறாய். You are standing with a confession. வாழ்க்கையை மாற்று. You change your life. விபச்சாரங்கிற பேரை மாத்து. You change the life of fornication. தவறான பழக்க வழக்கங்களை மாற்று. You change all the wrong relationship and the ஒரு நல்ல ஒரு முடிவை தேவ சன்னிதியில் எடு. Take a good decision today in the presence of the Lord. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless you today. ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறானே எப்படி கண்டுபிடிக்க முடியும்? How can I find out God is going to bless you today? எப்படி உன்னை வந்து தொடுவாரா? Will he leave you? தொடுவார். Will he touch you? He will touch. இல்லவிட்டா உனக்கு அவர் தென்படுவார். Or else he will appear for you. இப்போ நீ இன்னைக்கு அவருடைய முகத்தை நீ பார்க்க போற. Today you are going to see his face. அந்த கனிவான முகம், the merciful face, அந்த இளைப்பாறுதலான தெய்வீக கலை உள்ள ஒரு முகம், the divine and the restful face, அந்த பிதாவின் தன்மையின் சொருபியை நீ பார்க்க போகிறாய். You are going to see the image of the father of the father's nature. எல்லாரும் கண்களை மூடுங்க, யாரும் கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes, all you have to close your eyes. வாலிபர்களே, you youth, இது தேவனுடைய முகத்தை பார்க்க வேண்டிய நேரம். It is the time you have to see the face of the Lord. உம்முடைய ஊழியக்காரர் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணும் என்று ஒரு மனிதன் கெஞ்சுகிறான். எல்லார் மேலும் ஆண்டவருடைய முகம் இன்றைக்கு பிரகாசிக்கும். எல்லாரும் கண்களை மூடுங்க. உன்னுடைய முழங்கால் முடங்கி இருக்கா? உன்னுடைய முழங்கால் முடங்கி இருக்கா? உன் இருதயம் சரிப்பட்டுக் கொண்டிருக்கிறதா? கண்ணீரோடு கதறி கொண்டிருக்கிறாயா? ஆண்டவரே, உம்முடைய முகத்தை ஒரு விசை எனக்கு காட்டு. உம்மை பார்க்காமல் இந்த பூமியில நான் வாழ்ந்ததில் பயன் இல்லை. ஒரு விசை உம்முடைய முகத்தை எனக்கு காட்டும். கூப்பிடுங்கள், தேவனை நோக்கி கூப்பிடுங்கள். You cry unto God and call unto God. இந்த சத்தத்தை கேட்ட பின்பே, after hearing the voice, எத்தனை பேருக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்கணுங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு? உலகத்துல வேற ஒண்ணுமே வேண்டாம், அவரை ஒரு ட்ரிப் நான் பார்த்தா போதும். வாய திறந்து தேவனை நோக்கி கூப்பிடு. ஏன் வெட்கப்படுற? நீ அந்நியன் அல்ல, நீ தேவனுடைய பிள்ளை, நீ அவருடைய குமாரன், குமாரத்தி. என்னுடைய முகத்தை தேடுங்கள் என்று சொன்னீரே, உம்முடைய முகத்தையே தேடுவே. Oh, libala libala katramanya
Amen. வாழ்க்கையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, whatever problem you may have in your life, அதை அப்படி விட்டு, you leave it as it is. நீ அவருடைய முகத்தை பாரு, அவர் அந்த பிரச்சனையை பார்ப்பார். You look into his face, he will see that problem. கொன்றே போடுவேன் சொன்ன ஏசாவ அப்படியே கண்ட்ரோல் பண்ணி கர்த்தர் கொண்டு வந்தார். God brought Esau under control. He said, I will kill you. நீ இன்னைக்கு ஆண்டவர் முகத்தை பாரு, சத்துரு அப்படியே கீழ்படுத்துவார். You see the face of the Lord, God will subdue your enemy. லாகாத்துர பாகாத்துர. ஆண்டவர் தூண்டுறத உனக்கு உங்களுக்கு சொல்றேன். What God induced me, I tell you. எனக்கு என்ன தூண்டுதல் கிடைக்குதோ அதை அப்படி உங்களுக்கு சொல்றேன். What urge I get you, I'll tell you. இன்னைக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ள இல்ல, இப்போ Now at this moment, ஆண்டவருடைய முகத்தை நான் பார்க்கணும். ஒரு ட்ரிப்பாவது நான் பார்த்துட்டு போனாதான் என் ஆத்மா திருப்தி அடையும். I want to see the face of the Lord, then only my soul will be peace. அந்த வெளிச்சத்தை, that light, அந்த தொடுதலை, that touching, அந்த பிரகாசத்தை, that brightness, அந்த மகிமையை, that glory, ஓ அந்த தெய்வீக சாயலை, the divine nature, நான் பார்க்க வேண்டும். I want to see. Hallelujah. என் நினைவில் ஒன்னு தோன்றது. I remember something. அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல, upon the ark of covenant, அந்த கிருபாசனத்துக்கு மேல, upon the cherubims, செட்டைகளை உயர விரித்து அதை மூடி கொண்டிருக்கிற அந்த கேருபினுடைய சாயலை நான் பார்க்கிறேன். I see the cherubim which covers with his wings. Amen. கர்த்தர் உன் பக்கத்தில் இருக்கிறார். God is near you. ஓ அவரை நோக்கி போர். You look at him. அவருடைய முகத்தின் பிரகாசம். உண்மையா எனக்கு எழுப்புதலுக்காக கத்துறதுக்கு விருப்பம் இல்லை. இங்க இருக்கிற ஒரு குறிக்கப்பட்ட கூட்டமாவது இன்னைக்கு ஆண்டவரை பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா என் ஆத்மா திருப்தியா இருக்கும். நிச்சயமா நான் பார்க்கணும்னு சொல்றவங்க எழும்புங்க. நிச்சயமா அவருடைய முகத்தை நான் பார்க்க ஆசைப்படுறேன், உண்மையாவே ஆசைப்படுறேன்னு சொல்றவங்க எழும்பி நில்லுங்க பார்க்கலாம். ஆமென். அவர் நம்முடைய மத்தியில வந்து விட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஓ காட்,
ஆயுதபாலியான யாஷான மகனியா, ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே, நின்னை போல பாடுகள் சகிக்க. ஒன்றன் வாஞ்சை கேட்டிடுவீரே, நின்னை போல பாடுகள் சகிக்க. நின் முகத்தை காட்டும் எனக்கு, நீடுளியாய் பணிந்து துதிக்க. நின் முகத்தை காட்டும் எனக்கு, நீடுளியாய் பணிந்து துதிக்க. நின் முகத்தை காட்டும் எனக்கு, நீடுளியாய் பணிந்து துதிக்க. ஆமென். யாரும் டைம் ஆயிடுச்சுன்னு பார்க்காத. ஒரு ஆபீசரை பார்க்க, ஒரு கையெழுத்து வாங்க, உன் காரியம் ஆக, பணத்தை கரெக்டா வாங்குறதுக்கு எத்தனை நேரம் நீ காத்து கிடக்கிற? அவன் நாயை விட உன்னை கேவலமா அலக்களிக்கிறான், ஆனா நீ காத்திருக்கிற. இதோ தம்மை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்த போகிறார். இன்று நீ அவரை பார்ப்பாய். ஹல்லேலூயா. சடபா காத்து டபா காத்து டபான்யா சடபா காத்து டா. ஆமென், 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 ஆமென். சுராபானா ரிபா காத்து டபானா காத்து டா கரபானா காத்து டா. ஒரு சிலருடைய இருதயத்துக்கு நேராக ஒரு வெளிச்சம் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு சிலருடைய இருதயத்தில் ஒரு பெரிய பிரகாசத்தை கர்த்தர் கட்டளைத்துக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தூரமானியா கத்துடா ஹேவிலமானியா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நீ தேவனுடைய முகத்தை பார்த்தால் அவர் சூரிய பிரகாசமாய் உன்மேல் உதிப்பார். ஆமென். சத்துரு உன்னை விட்டு விலகி ஓடி போவான். திடபலக திடபக திடகரபலக திடமானியா.
அந்த தேவனுடைய முகத்தை பார்த்து அவன் திரும்பின பொழுது சூரியன் உதயமாயிற்று. இப்ப கர்த்தருடைய முகத்தை நீ பார்த்திருக்கிறியா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். நீதியின் சூரியன் உன்மேல் உதிக்கிறதா? உன் வியாதி பலவீனங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற தடைகள் எல்லாம் கர்த்தர் புரட்டுகிறார். ஹல்லேலூயா. எதிர்ப்புகளை எல்லாம் கர்த்தர் ஒதுங்க பண்ணுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கச்சிக்கிற சிங்கம் உன்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய முகத்தை பார்க்காம யாரும் திரும்பி போக கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த மகிமையின் தெய்வீக சாயலை தேவனுடைய முகத்தை பார்த்தீர்கள்? ஆமென், ஆமென், ஆமென். நீ அவரை பார்த்த உடனே சூரியன் உதிக்க ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வியாதி, சாபம், பிசாசு, செய்வினை எல்லாம் ஓடி போய்விடும். சூரியனை அணிந்தவளாய், தேவனின் நீதியை தரித்தவளாய், சூரியனை அணிந்தவளாய், தேவனின் நீதியை தரித்தவளாய், கீழ்த்தென்னும் சந்திரன் சாட்சியிலே நிதம் நிலைப்பவளே, கிறிஸ்தன்னும் சந்திரன் சாட்சியிலே நிதம் நிலைப்பவளே, சூரியனை அணிந்தவளாய், அணிந்தவளாய், தேவனின் நீதியை தரித்தவளாய். பிரியமானவர்களே, இதே ஆசை மோசேக்கு வந்து விட்டது. அவன் சொன்ன, ஆண்டவரே, நாம பார்க்கணும், நாம பார்க்கணும், உம்முடைய மகிமையை பார்க்கணும். ஆண்டவர் சொன்னார், நீ வா, என் கரத்தின் நிழலினால் உன்னை மூடுவேன்,
எனக்கு விசுவாசம் இருக்கு. இன்னைக்கு கர்த்தர் அநேகரை தன்னுடைய கரத்தின் நிழலினால மூடி இருக்கிறார். ஹல்லேலூயா 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 சிதபலா கரபகா சிதகடபகா சிதபலா ரபுதா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். இன்றைக்கு ஆண்டவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த கூட்டத்தில் அநேகருக்கு கிடைத்திருக்கிறது. எவ்வளவு அருமையான ஒரு சந்தர்ப்பம், எவ்வளவு பாக்கியமான ஒரு நேரம். ஒரு சிலர் அப்படியே வைத்த கண் எடுக்காமல் ஆண்டவரை தரிசித்துக் கொண்டிருப்பதை நான் உணர்கிறேன். அவருடைய கண்கள் அப்படியே அவர் மேல் பதிக்கப்பட்டு விட்டது. இன்ன ரெண்டு நிமிஷம் பொறுத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா ஒரு சிலர் உள்ளத்தில் ஆழத்தில் ஐயோ நான் பார்க்காம திரும்பிடக் கூடாதேன்னு கதறிக்கொண்டிருப்பதை கர்த்தர் காண்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென். வாலிபனே ஒரு விசை அவரை பார்த்து விட்டு போ. அருமையான சகோதரனே சகோதரியே ஒரு விசை அவரை பார்த்து விட்டு போ. அருமையான பெற்றோர்களே ஒரு விசை இயேசுவை பார்த்து விட்டு போங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையரே அல்லால் வேறேன், ஆசையரே அல்லால் இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன், இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். ஆசையரே அல்லால் வேறனக்கில்லையே, ஆசையரே அல்லால் வேறனக்கில்லையே. இயேசுவின் முகம் என்று கண்டு கொண்டாடுவேன். அல்லேலூயா ஆமென். இது ஒரு பெனியேலாய் தேவ ஜனங்கள் முகமுகமாய் ஆண்டவரை தரிசிக்கக்கூடிய ஒரு இடமாய் கர்த்தர் இன்றைக்கு மாற்றி தந்தபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். முகமுகமாய் கண்டவர்களுக்காக நீதியின் சூரியன் உதித்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஒவ்வொரு நாளும் அவருடைய திருமுகத்தை பார்த்து வாழ்க்கை முன்னேறி இயேசு வரும் பொழுது அவரை சந்திக்க ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்ய முடியாய். ஸ்தோத்திரம் பண்ணு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லா துதி கனமையுமே அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணு. ஜோம் எங்களை நேசிக்கிறதான பரிசுத்தமுள்ள தகப்பனையும் நன்றியோட துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம்.
இந்த மாதத்திலேயும் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் உடைய சமூகத்தில் அடியார்களை கொண்டு வந்து உடைய திருமுகத்தை நாங்கள் தரிசிக்க முடியாத நீங்கள் கிருபதந்திரி அதற்கு அஸ்தோத்திருக்கிறோம் சுவாமி. கத்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. உடைய முகத்தை அனுதினமும் தரிசிக்கிற நாங்கள் அதில் மிகவும் பாக்கியம் உள்ளவர்கள் என்று நாங்கள் கத்தாவே ஒன்றுபட எங்களை இந்த காலை வேளையில் உண்மை சமர்ப்பிக்கிற ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆராதனின் துவக்க பகுதியில் இருந்து மட்டுமாய் நீர் எங்கள் மத்தியிலே பிரத்யட்சமான சமூகத்தை வெளிப்படுத்தி அசைவாடி கொண்டிருந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். கத்தர் எங்கள் மத்தியிலே நீர் வெளிப்பட்டபடி நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். தூசிகளாக இருந்த எங்களையும் கூட கத்தாவே நீர் தூக்கி எடுத்து உடைய சிங்காசனத்துக்காக எங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் மத்தியிலே நீ செய்கிறதான ஒரு அபரிதமான கிரியைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கத்தர் காலை வேளையில் எங்களுடைய துதி ஸ்தோத்திரங்கள் எல்லாம் அங்கீகரித்தபடி நாங்கள் ஸ்தோத்திரம். தாவே அநேகருடைய குற்றங்குறைகளை மறைவான ஜீவங்களை வெளிப்படுத்தி தந்திரே ஆண்டவரே. ஒருவராக நம்முடைய வசனத்துக்கு முன்பாக உடைய வார்த்தைக்கு முன்பாக தங்களுடைய இருதயங்களை கடினப்படுத்தாதபடிக்கு தங்களை தாழ்த்தி ஒரு பெரிதான சுத்திகரிப்பையும் கிருபையும் முகத்தை தரிசிக்கும் வரைக்கும் அவன் ஒன்றுமில்லாத ஒரு மனுஷனை போல தன்னை உணர்ந்தான் ஆண்டவரே. உடைய முகத்தை தரிசித்த போதோ அவன் தன்னை சத்துருவை மேற்கொள்ளும்படியான ஒரு பெரிதான திராணியை பெற்றுக் கொண்டதை நாங்கள் காண்கிறோம். எங்களுடைய ஜீவத்தில் அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கதானே எத்தனையோ பாவ சுவாவங்களை நாங்கள் அறிக்கை இடுகிறது மட்டுமல்ல அவைகளிலிருந்து நாங்கள் விடுதலான ஒரு ஜீவியத்தை செய்யும்படியாக உடைய வசனத்தினால் எங்களை எச்சரித்தபடி நாளை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டு கொண்டிருக்கதான அடிமைத்தனங்கள் இருந்து ஜனத்தனி முற்றிலுமாய் விடுதலையாக்கும். தங்களுடைய பெயரை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் தங்களுடைய ஜீவியத்தை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் தங்களுடைய நடைகளை மாற்றிக்கொள்ளத்தக்கதாய் கத்தர் உதவி செய்ய முடியாது மன்றாடுகிறோம். கத்ததாமே நீர் எங்களுக்கு வைத்திருக்கிறதான ஆசீர்வாதத்துக்காக அனுதினமும் நாங்கள் உடைய முகத்தை தரிசித்து கடந்து செல்ல உதவி செய்யும். உடைய முகத்தை காண ஆசையாயிருந்து உடைய வல்லமையும் மகிமையும் தாவீது அனுபவித்தது போல அந்த காலை நாங்கள் கத்தாவே நாங்கள் ஆசையாயிருந்து எங்களை உடைய மகிமையினாலும் வல்லமையினாலும் நீர் அபிஷேகத்தை அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கத்தோடைய ஆசீர்வாதம் எங்களை தொடர்ந்து வழி நடத்த முடியாக தாழ்த்துகிறோம். சூரிய நீதியின் சூரியன் ஆகிய தேவன் ஒவ்வொரு நாளும் நீர் எங்கள் மேல் பிரகாசிக்கிறீர். எங்கள் துன்பத்தின் மத்தியிலேயும் எங்களுடைய ஆசீர்வாதத்தின் குறைகள் மத்தியிலேயும் எங்களுக்கு வருகிறதான நியாய தீர்ப்புகளின் மத்தியிலேயும் நீதியின் சூரியனாகி நீர் பிரகாசித்து எங்களை விடுதலை ஆக்கிறபடி நாளை ஸ்தோத்திரம். தாவே வருகிறதான ஒவ்வொரு நாளிலேயும் நீதியின் சூரியன் எங்கள் மேல் பிரகாசிக்க முடியாது எங்களை தாழ்த்துகிறோம். சீக்கிரமா நீர் வெளிப்பட போகிறீர். கர்த்தாவே உம்முடைய முகத்தை நாங்கள் தரிசிக்க முடியாக நீதியின் சூரியனாகிய நாங்கள் முகாமுகமாய் தரிசிக்க ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்த முடியாக உம்முடைய வசனத்துக்கு எங்களையும் ஜனங்களையும் தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஏற்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவருடைய சகல பரிசுத்தமானவருடைய கர்த்தராகிய இயேசு மகிமையிலே வெளிப்பட மட்டும் இருப்பதாக. அல்லேலூயா. Hallelujah! 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 Stotram!